ரெண்டு கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வசனங்கள். ரெண்டு கொரிந்தியர் ஆறு ஒன்றிலிருந்து பதிமூன்று. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்க ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதில் ஈடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளின் அருமையான பகுதியிலே பவுலப்போஸ்தலன் அந்த ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரத்திலே புது சிருஷ்டியை குறித்து எழுதுகிறார். புது சிருஷ்டி வந்து எப்படி தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு நம்முடைய ஆவி புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நீதியால் மூடப்படுகிறது. நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அந்த ஆவிக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறது. இது நியூஸ், நல்ல நியூஸ். இந்த ஒரு சுவிசேஷத்தினாலே ஒரு மனிதனுக்கு என்ன மாற்றம் வருகிறது, அந்த செய்தியை குறித்து அவர் அந்த இடத்துல சொல்வார். செய்தியை நாங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று எங்களுக்கு மற்றவர்களை ஒப்புரவாக்குகிற வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார். இங்கே நாம் ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, பவுல் பிற்பகுதியிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் நான்காம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரன், தேவ ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி நாங்கள் இருந்தோம் என்று பவுல் அந்த இடத்துல முழுவதுமாக தன்னை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் பாருங்கள், எவ்வளோ பெரிய லிஸ்ட் என்று சொல்லி 30 காரியங்களை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். 30 காரியங்களை சொல்லி ஒரு தேவ ஊழியக்காரராக நாங்கள் இதெல்லாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். நான் இன்றைக்கு தியானிக்க எதை விரும்புகிறேன் என்றால், முதலாவது ஒரு 3 வசனங்கள் நாம் தியானிக்கலாம். முதலாவது 3 வசனத்தில் இங்கே பார்க்கும் பொழுது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலை ஆட்களாகி நாங்களும் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இங்கே அவர் சொல்லுகிறார், கிருபையின் உபதேசம், செய்தி, ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய நற்செய்தி, சுவிசேஷம், இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதபடி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை குறித்து சொல்கிறான். ஏற்கனவே சொன்னது போல ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த பிற்பகுதியிலே புது சிருஷ்டியின் அனுபவத்தை குறித்து அங்கே அந்த இடத்துல செய்தி என்ன செய்கிறது, ஒரு மனிதன் என்ன எதாய் மாற்றுகிறேன்னு சொல்லி அந்த செய்தியை குறித்து சொல்லியிருக்கிறார். நாம் ரோமர்களை கூட பார்க்கும் பொழுது அந்த செய்தியை குறித்து பார்க்கலாம், நான் உங்களுக்கு அது அப்புறம் சொல்கிறேன். செய்தி முதலாவது சுவிசேஷ செய்தி. ரெண்டாவது அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு அனுகிரக காலத்தை குறித்து சொல்கிறார், கிருபையின் காலம், ரட்சணி நாள், ஒரு டைமை குறித்து சொல்கிறார். மூன்றாவது அந்த மெசேஜை சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்கிறார், மெசஞ்சர், அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் நான் 30 காரியங்கள் அவர் பின்னால் சொல்லியிருக்கிறார். இந்த 3 காரியத்தை நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 10 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ரோமர் 10:13-15 வசனங்களை பாருங்கள். ரோமர் 10:13-15, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்,
யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்களோ அவரை தொழுது கொள்கிறது என்பது என்றால் என்ன அர்த்தம்? அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு லார்டாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையின் லார்ட்ஷிப்பை ஆளுகையை யாரெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து அவரை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அதை தொழுது கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கேள்விப்பட வேண்டும். என்ன கேள்விப்பட வேண்டும்? கேள்விப்பட்டால்தான் விசுவாசிப்பார்கள். பிரசங்கம் பண்ணினால்தான் கேள்விப்படுவார்கள். பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒருவர் அனுப்பப்பட்டால்தான் அங்கே பிரசங்கம் பண்ணப்படும். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இது ரோமர் 10:13-15 நான் சுருக்கமாக சொன்னேன். இந்த கிருபையின் சுவிசேஷத்தை செய்தி, இது ஒரு முக்கியமான செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமான செய்தி, இதை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நீங்கள் நரகத்துக்கும் பரலோகத்தையும் நீங்கள் பார்த்து சில அக்கௌண்ட்டுகள் நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நரகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சகோதரர் ரீசெண்டாக 15 வயதிலே அவர் அந்த மாதிரி ஒரு இறந்து அந்த நரகத்துக்கு போயிருக்க ரட்சிக்கப்படவில்லை. 15 வயதிலே அவர் போய்கொண்டிருக்கும்போது சொல்கிறார், அந்த என்னுடைய ஆவி பிரிந்து நான் அந்த நரகத்தை நோக்கி, அந்த பாதாளத்தை நோக்கி நான் போய்கொண்டிருக்கும் பொழுது, அந்த பாதை போகிற அந்த ஒரு பாதை போல் நான் போய்கொண்டிருந்தேன், டனல் போல், அதில் போகும் பொழுதே உலகத்தினுடைய எல்லா வேதனை, நெருக்கங்கள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், தனிமை எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரே நேரம் நம்மை அமைக்கினால் எப்படி இருக்கும், அப்படி நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறார். அப்படி உணர்வதனாலே அவருடைய கண்ணீர், அவர் சொல்கிறார், அந்த டனல்லே நான் போக அப்படியே அது ஏதோ ஒன்றை இழுக்கிறது. நான் ரட்சிக்கப்படாததினாலே என்னுடைய ஆவி பிரிந்து விட்டது, மறித்து விட்டேன், நரகத்தை நோக்கி இழுக்கிறது. இழுக்கும் பொழுது கண்ணீர் பாய்ந்தது என்று சொல்கிறார். எப்படி ஒரு ஃபவுண்டன்லேருந்து கண்ணீர் பாயுமோ, ஒரு டேப்லேருந்து தண்ணீர் வருகிறது அல்லவா, அதேபோல் கண்ணீர் என் ரெண்டு கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படி பீச்சி அடித்தது என்று சொல்கிறார். பற்களை, இந்த வேதனையினாலே என்ன பற்களை கடித்து, என்னுடைய பற்கள் உடைந்து போகுமோ என்கிற அளவுக்கு கடித்தேன் என்று சொல்கிறார். இப்படியே போய்விடுங்க, தூரத்திலே மரண வாசல்கள் நிழல் போல் அப்படி ஆடிக்கொண்டு பல வாசல்கள் அந்த இடத்துல, மரணம் நரகத்தின் வாசல்கள் அங்கே ஆடிக்கொண்டிருக்கு, நிழல் போல் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்து பார்த்து நெருங்க நெருங்க அப்படி ஒரு இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, இயேசுவே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டாராம். சின்ன பையனிலே அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்குறார், ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அப்படி சொன்ன உடனே ஏதோ ஒரு 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 சக்தி மேலே இருந்து அவரை அப்படியே உறிந்தது போல் இருந்ததாம். நெக்ஸ்ட் செகண்ட் அப்படி கையை உயர்த்தி இயேசுவே லட்சியம் என்று சொல்லி கையை உயர்த்தி கூப்பிட்டு கொண்டே இருந்து, அடுத்த செகண்டிலே அவர் அந்த பரலோகத்தினுடைய ஒரு சிட்டியுடைய அந்த ஒளிமயமான ஒரு இடத்தினுடைய சுவரிலே தன்னுடைய கையை வைத்து அப்படியே அவர் உணர்வடையாத அப்படி விழித்திருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் அவரை மறுபடியும் அனுப்பி அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராய் மாறிவிட்டார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த நரகத்தினுடைய இதற்கு தப்பு வைப்பதற்கு ஒரே ஒரு மருந்து என்ன? செய்தி. இந்த சுவிசேஷ செய்தியை சொல்ல வேண்டும். அதுதான் நரகத்திலிருந்து ஜனங்களை ரட்சித்து மோட்சத்துக்கு கொண்டு போகும். நரகத்தில் இப்பொழுது கோடிக்கணக்கான ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அங்கே போய் நீ மறுபடியும் நீ இந்த உலகத்திலே பிறக்கவோ அல்லது இந்த உலகத்திலே வந்து அல்லது பரலோகத்துக்கு போவதற்கோ உனக்கு நீ என்ன உனக்கு என்ன செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாய் என்று சொன்னால், என்ன வேண்டுமானாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கிறேன்னு சொல்வார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதை நான் மறக்கக்கூடாது. இந்த செய்தியை நான் மறக்கக்கூடாது. எப்படி ஒரு பெரிய மெசேஜ் இது. இந்த மெசேஜை நாம் ஒரு அர்ஜென்ட்டான மெசேஜ், இதை நாம் சொல்ல வேண்டும். அதை குறித்து நாம் கவலைட்டு இருக்கக்கூடாது. டிஎல் மூடி டிஎல் மூடியுடைய சாட்சியை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதிலே நீங்கள் இந்த மெசேஜை குறித்து நாம் இப்போ கொஞ்சம் சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகு நான் அந்த டைமை குறித்து சொல்கிறேன். எவ்வளோ அவசரமாக நாம் சொல்ல வேண்டும். டிஎல் மூடி சொல்கிறார், அவர் ஒரு தடவை ஆண்டவர் அவர் ஏவி இருக்கிறார், பக்கத்து ரூமில் உள்ள ஹோட்டல்லே தங்கியிருக்கும் பொழுது பக்கத்தில் ரூமில் உள்ளவனுக்கு நீ ராத்திரி நேரத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லுண்டு. ஆவியானவர் ஏவினே அவர் சொன்னார், அது நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆண்டவரே, எனக்கு இப்போ டயர்டாக இருக்கிறது, நான் முழு நாளும் ஊழியம் செய்து வந்திருக்கிறேன், நான் படுத்து தூங்கிவிட்டு காலையில் எளிமை முதல் வேலையாக நான் சொல்லிவிடுகிறேன் சொன்னாராம். கடைசியிலே காலையில் எளிமை பார்க்கும்போது ஒரே சத்தமாக கேட்டவுடனே சந்தடியாக இருந்தோடனே கேட்டால் பக்கத்து ரூம்காரன் அவன் தற்கொலை செய்து கொண்டான். அப்பொழுதான் அவர் தீர்மானம் பண்ணினார், எவ்ரிடே ஒரு ஆளுக்காவது நான் சுவிசேஷத்தை சொல்லாமல் தூங்க மாட்டேன் என்று. அந்த சுவிசேஷ செய்தி இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் பாருங்கள், அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணி நாளிலே உனக்கு உதவி. ரட்சணி நாள், அனுகிரக காலம், அது எல்லாருக்கும் எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது, எப்பொழுது நம்முடைய முடிவு வரும் என்று தெரியாது, எப்பொழுது நம்முடைய ஜீவனம் விட்டு போகும் என்று தெரியாது.
ஆனால் அந்த நாள் அந்த நாளுக்காக நாம் தயாராக வேண்டும். ஆகையால் தான் ஒரு சிலருக்கெல்லாம் ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது, வாழ்க்கையிலே ஒரு நேரம் தான் கொடுக்கப்படுகிறது. சிலருக்கு வாழ்நாளிலே நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது, அது நமக்கு ஆண்டோட ஞானம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயம் மிக முக்கியமான சமயம், அர்ஜென்ட்டாக இதை நாம் அர்ஜென்ட் பிஸ்னஸாக நினைக்க வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற இந்த செய்தி மிக அர்ஜென்ட்டான செய்தி. அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி, அதை சொல்ல வேண்டும். நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவிலே ரீசெண்டாக கூட போன வருஷமோ ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே இப்பொழுதும் காட்டு மிராண்டிகள் போல ஆட்கள் வாழ்கிறார்கள். சில ஜாதி மக்கள் அவர்கள் இன்னும் சரியாக இப்பொழுதும் சரியாக ட்ரெஸ் போடுவதில்லை. அவர்களுக்கு ஒரு வசதியும் ஒன்று தெரியாது. அவங்களுக்கு சிவிலைசேஷனே அங்கே போகவே இல்லை. இன்னும் கரண்ட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது மொபைல் கிடையாது. உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கு, ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. யார் அவர்களிடத்தில் போனாலும் அவர்களை கொண்டு விடுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஜாதி மக்கள் ரீசெண்டாக ஒரு மிஷினரி ஒரு பாரத்தோடு அந்த இதை நீந்தி அந்த தண்ணீரை நீந்தி எப்படியாவது அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லும் முயற்சி எடுத்து ஒரு வெள்ளைக்கார மிஷினரி அங்கே போக முயற்சி எடுக்கும் பொழுது அந்த வெள்ளைக்கார மிஷினரி அவர்கள் கொண்டு விட்டார். அப்பொழுது உலகமெல்லாம் இன்டர்நெட்டிலே வந்தது, ஏன் இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை, ஏன் இப்படி செய்கிறார்கள், சும்மா அவரவர் இடத்துல இருக்க வேண்டியது தானே, எதற்கு இவ்வளவு இந்த செய்தியை சுவிசேஷ செய்தியை சொல்லிதான் ஆக வேண்டுமா, ஏன் போக வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி விட வேண்டியது தானே என்று சொல்லி எத்தனை பேர் நிந்தித்தார்கள் தெரியுமா அந்த இறந்து போன மிஷினரி குறித்து. ஆனால் நமக்கு உண்மையாகவே நமக்கு தெரியும் அந்த செய்தி எவ்வளோ முக்கியம், அந்த செய்தியை எவ்வளோ சீக்கிரம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாரத்தோடு போன மிஷினரியை கொண்டார்கள். இப்படி எத்தனை மிஷினரிகள் செத்தது நான் பார்க்குறோம். ஜிம் எலியட் போன்ற மிஷினரிகள் யங் ஸ்டேஜிலே 5 பேர் ஆக்காயின மக்களால் கொல்லப்பட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, வேலை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த சுவிசேஷ செய்தி இவ்வளோ முக்கியம், எட்சணி நாள் அனுகிரக காலம் எவ்வளோ சீக்கிரம் அதை கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் நம் கேள்விப்படும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதை செய்ய வேண்டும். பவுலுங்கே அதைத்தான் இந்த இடத்து 6 அதிகாரத்திலே சொல்ல ஆண்டோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்க போகிறது, உபத்திரவ காலம் வரப்போகிறது, அந்திகிறிஸ்து வெளிப்பட போகிறான், இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் ஆண்டுடைய 2 வருகைக்கு மனிதர்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் உலகம் அந்திகிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. 7000 6000 வருஷம் முடிந்த உடனே 7000 1000 வருஷம் அரசாட்சிக்கு நம் சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்கள் இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அதான் இப்போ பவுல் சொல்கிறார், முக்கியமான செய்தி, கிருபையின் செய்தி, புது சிருஷ்டியாய் மாற்றக்கூடிய செய்தி, ஒப்புரவாகுதலின் செய்தி. இந்த செய்தியை சீக்கிரத்திலே நாம் சொல்ல வேண்டும், அர்ஜென்ட்டாக, அர்ஜென்சி. நீ யோசித்து பாருங்க, யுத்தத்திலே சில ஸ்பைஸ் இருக்கிறார்கள், உளவு பார்க்கிறவர்கள். அந்த உளவு ஸ்பைஸ் இருக்கும்போது அவர்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்னென்ன கேள்விப்படுகிறார்களோ, என்னென்ன அவர்கள் அறிந்தார்களோ, எவ்வளவு சீக்கிரமாக அந்த செய்தியை அவர்கள் சரியான ஆளுக்கு சொல்லிவிடுவார்களோ, அந்த காரியத்தை அவர்கள் சரியான நேரத்தில் சொல்லும் பொழுது, சரியான செய்தியை அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே யுத்தங்களே அவருடைய யுத்தங்களே திசையை திருப்பப்படும். அநேகர் சாவது நின்று போகும், எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படும். முக்கியமான ஸ்பைகள், உளவாளிகள், அவர்கள் பல நாடுகளுக்காக உளவு செய்கிறார்கள். என்னென்ன இடத்துலே ஆபத்து இருக்கிறது, என்னென்ன இடத்துலே நம்ம தேசத்துக்கு ஆபத்து வருகிற இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, இதெல்லாம் சொல்லுகிற டைம் மெசேஜ் இது ரெண்டும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகையால் தான் வார் ஃபுட்டிங், அதை யுத்த கால போர்க்கால அடிப்படையிலே ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்ம எங்கெங்கெல்லாம் ஏவுகிறாரோ, யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல நம்ம ஏவுகிறாரோ, அங்கெல்லாம் நமக்கு சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆலோசனை சொல்கிறார். சமயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அது பிரசங்கி சொல்கிறார். காலையிலே விதை, மத்தியானத்தில் விதை, வர சாயங்காலம் விதை, நீ 7 பேருக்கும் 8 பேருக்கும் பகிர்ந்து கொடு, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, நீ பார்த்து கொண்டிருக்காதே, கொஞ்சம் ஒரு சமயம் வந்தாலும் உடனடியாக சுவிசேஷத்தை சொல்லு, பார்த்து கொண்டே இரு, எப்படியாவது அந்த நற்செய்தியை எவ்வளோ சீக்கிரம் நான் என்னுடைய மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீ அந்த ஒரு அவசரத்தோடு இருன்னு சொல்லி பவுல் நிறுத்தி சொல்கிறார். அனுகிரக காலம், ரட்சணி நாள், எல்லாருக்கும் எல்லா நாளும் வராது, எவ்வளோ யாருக்கு என்ன நாள் முடிவுன்னு தெரியாது நமக்கு, அதை நாம் மறக்கக்கூடாது. நான் முன்னே கூட சொல்லியிருக்கிறேன், 90 வயது ஒரு சகோதரி, வயதான சகோதரி, அவர்கள் தங்களுடைய சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது
அவர்கள் தங்களுடைய தகப்பன் தாய் இறந்து விட்டார்கள். சின்ன பிள்ளையார் உடுப்பு போட்டு ஒரு சின்ன ஸ்டேஜில் தாய் இறந்து விட்டார். தாய் இறந்த ஒன்று ரெண்டு நாளிலேயே அவருடைய தகப்பன் ஒரு ஹாஸ்டலில் கொண்டு அவரை ஸ்கூல்லே ஒரு ஹாஸ்டலில் கொண்டு விட்டு விடுகிறார். விட்டு விட்டு அண்டையிலிருந்து அந்த சகோதரி பார்க்கவே இல்லை, வரவே இல்லை, ஒரு உதவியும் செய்யவில்லை, ஒரு அனாதை போல் ஆகிவிட்டார்கள். சின்ன பிள்ளைந்து உள்ளம் எவ்வளவாய் நொந்திருக்கும், காயப்பட்டிருக்கும். அவள் வளர்ந்து வளர்ந்து தன்னுடைய தகப்பனை மன்னிக்க முடியாதபடி அவர்கள் ஆகிவிட்டார்கள். கசப்பு, 90 வயது ஆகிவிட்டது. ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமில் அவர்கள் இருந்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் கசப்போடும் வெறுப்போடும் அவள் ரட்சிக்கப்படாமல் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு உதவி செய்ய வந்த ஒரு நர்ஸ் அவர்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தபடினாலே சுவிசேஷத்தை சொன்னார்கள், நீங்கள் மன்னிக்க வேண்டும், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், சந்தோஷம் இல்லாமல், நீங்கள் 90 வயது ஆகிவிட்டது, நீங்கள் பரலோகத்துக்கு எனி டைம் நீங்களுடைய முடிவு வர எனி டைம் வரும், வயதானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும், நாள் இல்லை இனி, செய்தி முக்கியமான செய்தி நான் வைத்திருக்கிறேன், நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தால் மன்னித்து விடுங்கள், ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை நேசிக்கிறார்கள் சொல்லி அவள் மிகவும் கோவப்பட்டார்களாம் முதலாவது. ஆனால் மிகவும் அழுதார்களாம். அழுது சொன்னால் தகப்பன் இப்படி என்னை தாய் இறந்து ரெண்டே நாளிலே என்னை கொண்டு ஒரு விடுதலையை கொண்டு விட்டு அதற்கு பிறகு என்னுடைய வாழ்நாள் எல்லாம் இதுவரை அவரை நான் என்னை பார்க்க வரவே இல்லைன்னு சொல்லி அவர் தகப்பன் இறக்குற வரை பார்க்க வரவில்லை இவர்களை, அப்படி நான் என் தகப்பனை மன்னிக்க முடியவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை மன்னித்திருக்கிறார், எங்களை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி அவர் சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டார்களாம். அசோகை சாட்சியாக சொல்கிறார்கள் அடுத்த நாளே அவர்கள் இறந்தார்கள் என்று சொல்லி. எப்படி பாருங்கள், ரீசெண்டாக இன்றைக்கு ஒரு சகோதரன் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் பேசி கொண்டிருக்கும்போது அவர் இன்றைக்கு சொன்னார், அவருடைய கொரோனாவிலே அவருடைய மகன் இறந்து விட்டான், அவருடைய மனைவி இறந்து விட்டார்கள், அதுமல்லவுடைய மகனுடைய மாமனார் இறந்து விட்டார்கள். இதெல்லாம் ஒரு 3 நாளிலே நடந்தது. 3 நாளிலே மூன்று வரும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மகனும் தாய் இறந்து விட்டார்கள். ஆனால் அந்த சகோதரனுடைய உள்ளமெல்லாம் தன்னுடைய மனைவிக்காக அவர் பரிதபித்து விதன மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள். ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியர் சேர்ந்து மிஷினரிகள், அவர்களும் சீரியஸாக இருக்கிறார்கள். அவருடைய உள்ளமெல்லாம் தன்னுடைய மகனுக்காக அடித்து கொண்டிருந்தது என்று சொன்னார். ஏனென்றாலும் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையென்னு நிச்சயமாக தெரியவில்லை. மிகவும் என் மகன் இறந்தாலும் கூட அவன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி மனது எனக்கு ரொம்ப அடித்து கண்ணீரோடு இருந்தேன். அவரும் அட்மிட் ஆகி தான் இருந்தாராம். அப்பொழுது ஒரு சனிக்கிழமை வேளையில் அவனுடைய ஃபோன் வந்தது ஆஸ்பத்திரியிலேருந்து. அந்த பையனுடைய ஃபோன் இவருக்கு வருகிறது. அப்போ இவர் கேட்டு ஃபோன் பண்ணிவிட்டு இவர் சொல்கிறார், அவனிடத்துல பேசி அவனுக்கு பேச முடியாமல் பலவீனமாக இருந்த அவனிடத்துல ஒரு ரட்சிப்பின் ஜெபத்தை அவனுக்கு சொல்லி ரட்சிப்புகளை அவனை நடத்தினார். ரட்சிப்பின் ஜபத்தை அவன் ஒரு சிறு குழந்தையை போல ஏற்றுக்கொண்டு சொன்னானான். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே 4 மணிக்கு அவன் இறந்து விட்டான். அருமையான இரண்டு பிள்ளை, ரட்சிப்பின் செய்தி, சமயம், இதெல்லாம் மிக முக்கியமாக இருக்கிறது. 3வது காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும், டைம் கொஞ்சம் தான் இருக்கிறது. 3வது காரியம் என்னவென்றால், 3வது எந்த விதத்திலும் நாங்கள் எங்களை தேவ ஊழியக்காரர் வழங்கப்படும் மெசஞ்சர் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிற மனிதன் அவனும் முக்கியம்தான். ஒருவேளை யோசித்து பாருங்கள், ஒரு ஆள் அழுக்கு ஒரு கடையோ ஒரு ஆளோ அழுக்கு கைகள், கையெல்லாம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் அந்த கடையிலே ருசியான பதார்த்தம், ருசியான ஒரு ஈட்டபிள் விற்கப்படுகிறது. யாராவது அந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட விரும்புவார்களா? அந்த விற்கிறவன் கையெல்லாம் அழுக்கு, கை கழுவவில்லை, அவன் குளிக்கவில்லை, அவன் அழுக்காக இருக்கிறான், அழுக்கு பிண்டமாக இருக்கிறான், கையெல்லாம் அழுக்காக இருக்கிறான். அந்த கையை வைத்து தான் அந்த இதெல்லாம் எடுத்து தருகிறான். யாருமே அங்கே போக மாட்டார். அந்த சாப்பாடு நல்ல பெஸ்ட் டேஸ்ட் இருக்கிறது. ஆனால் அழுக்கு கைகளோடு, குளிக்காத அந்த சரீரத்தோடு, நாற்ற சரீரத்தோடு அவன் அந்த இடத்துல இருந்து செய்வான் என்றால் யாருமே வாங்க மாட்டார். நீங்கள் அந்த மாதிரி கடைகளில் பார்க்கும்போது நல்ல க்ளவுஸ் போட்டு ஹோட்டல்களிலெல்லாம் வேலை செல் தலையில் இந்த முடியெல்லாம் உள்ளாதபடி நீட்டாக தொப்பி வைத்து அவர்கள் விற்கிறதை பார்க்குறோம். இதுபோல் தான் சுவிசேஷம் சக்தி இருக்கிறது. அதுக்குள்ளே அவசரமான முக்கியமான செய்தி. ஆனால் சொல்லுகிற ஒரு மனிதன் மோசமானவனாக ஒரு ரட்சி ஒரு அதில் ஒரு சாட்சியே இல்லாதவன் வாழ்ந்து கொண்டு அவன் அதை சொல்லுவான் என்றால் அதுக்கு ஒரு கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் யோசிப்பார்கள். அருமையான வேண்டிய பிள்ளைகள், இங்கே நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறது. 2 சாமுவேல் 18 அதிகாரத்திலே அங்கே அப்சலோம், 2 சாமுவேல் 18:20-22 பார்க்கலாம். அப்சலோம் அங்கே தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். தாவீதை காட்டுக்குள்ளே விரட்டி விடுகிறான். அவன் ராஜாவாக தன்னை ஆக்கிக் கொள்கிறான். பிறகு யுத்தம் வருகிறது. யுத்தம் வரும்பொழுது அப்சலோம் கர்வாலி மரத்திலே அவன் தொங்கி சிக்கிக் கொள்கிறான் அவனுடைய முடி. அப்பொழுது யோவாபு தாவீதுடைய சேனை தலைவனும் அவனுடைய ஆட்களும் சேர்ந்து அவனை அடித்து கொண்டு விடுகிறார்கள். ஆனால் வெற்றி தாவீதுக்கும் யோவாபுக்கும் கிடைத்து விட்டது. இந்த செய்தியை போய் தாவீதுக்கு போய் சொல்ல வேண்டும். யார் சொல்லுவது? ஒரு மெசேஜ், விக்டரி மெசேஜ்.
ஆனால் தாவீதுனுடைய குமாரனும் இறந்திருக்கிறான். அது அவனுக்கு துக்க செய்தி. ஆனால் தேசத்துக்கு நல்ல செய்தி, அப்சலோம் இறந்து விட்டான். தாவீதுக்கு மறுபடியும் அவன் அங்கே போய் ராஜாவாக இருப்பதற்கு வழி திறந்து விட்டது. அப்போ இந்த செய்தியை சொல்வதற்கு அவன் யோவாபுகிட்டே, யோவாபின் இடத்துல இங்கே பார்க்கும் 18 பார்க்கும் பொழுது அங்கே சாதோக் என்ற ஆசாரியனுடைய மகன் அபியத்தார், அவன் என்ன சொல்கிறான், அவன் யோவாபின் இடத்துல நான் போய் சொல்லட்டுமா, ஓடிப்பேனன்னு சொல்லட்டுமா. 19 பாருங்கள், சாதோக்கின் குமாரனாய் அகிமாஸ் அபிசாயில் அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களுக்கு என் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது. யோவாப் என்ன சொல்கிறான், இந்த ஆசாரியனுடைய மகிமை அகிமாஸ் இவன் வந்து நல்ல செய்தியை கொண்டு வர ஒரு நல்ல ஆள். அப்போ யோவாப் சொல்கிற, நீ போக வேண்டாம், இன்றைக்கு ராஜாவுடைய மகன் இருந்திருக்கிறான், அவருக்கு இது நல்ல செய்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு துக்க செய்தியும் இருக்கிறது, நீ போக வேண்டாம் என்று சொல்லி பக்கத்தில் நின்ற ஒரு அடிமை கூஷியை குறித்து அவன் சொல்கிறான், நீ ஓடி போய் நீ பார்த்ததை சொல்லி என்று சொல்கிறான். உடனே அவனும் ஓடுகிறான். ஓடின பிறகு இந்த அகிமாஸ் மறுபடியும் நானும் போகட்டும் அப்போ நீ போ, சொல்றதுக்கும் நல்ல செய்தி இல்லையே மகனே, நீ ஏன் போகிறாய் என்று கேட்டு பார்க்குறான். இல்லை நானும் போவேன். இவன் அகிமாஸ் என்ன செய்கிறான், ஷார்ட்கட்டிலே ஓடி அந்த தனக்கு முன்னாக போன அந்த அடிமை கூஷிக்கு முன்னாக இவன் போய் விடுகிறான், தூரத்தில் ஓடி வருகிறான். அப்போ தாவீது ஜாமங்கார்க்கிறோன்னு பார்க்குறான். பார்த்து நினைக்கிறான், இது ஓடுகிறோடைய ஓட்டம் அகிமாஸ் சாதகனுடைய மகன் அகிமாசுடைய ஓட்டம். உடனே தாவீது யோசிக்கிறான், ஓ அகிமாஸாக வருகிறான், நல்ல செய்தியை கொண்டு வருவான் அப்படி என்று சொல்கிறான். அதுக்கு பிறகு அகிமாஸ் வந்து சொல்கிறான், கர்த்த முதலில் ஓடி வந்தவொடனே சொல்கிறான், நான் தாவீதுக்கு உம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ஆண்டு உத்தத்திலே வெற்றி கொடுத்தார் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறான். உடனடியே கூஷி ஓடி வந்து வருகிறான். உடனே என் மகனுக்கு அப்சலோமுக்கு என்ன ஆனது என்று கேட்கிறான். உடனே உன்னுடைய மகனுக்கு ஆனது போல உன்னுடைய சத்துருக்களை ஆக கிடவுது, அதாவது மகன் செத்துவிட்டான் என்று சொல்கிறான். உடனே தாவீது மிகவும் அழுகிறான். அந்த இடத்துல மெயினாக நான் சொல்ல விரும்புவது, அகிமாஸ் ஒரு நல்ல செய்தியை கொண்டு தான் போக வேண்டும். அவன் யோபா அவனை தடுக்கிறான், யோபா நீ போக வேண்டாம், நீ ஒரு நல்ல செய்தி கொண்டு போகிறவன், நீ போக வேண்டாம்னு சொல்கிறேன். அந்த மெசஞ்சர் முக்கியம். அந்த அகிமாஸ் ஓடி வந்த உடனே தாவீது சொல்லிவிடுறான் பாருங்கள், அகிமாஸ் நல்ல செய்தி கொண்டு வருவான் என்று. இப்படித்தான் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு மெசஞ்சர் நாம் எப்படி இருக்க வேண்டும். நம்மை பார்த்த உடனே இவருடைய வாயிலே நல்ல செய்தி தான் வரும், சுவிசேஷ வார்த்தைகள் வரும், அப்படிப்பட்ட ஒரு பெயர் நம்ம வாங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் 30 காரியம் இந்த வசனத்தில் பின்னால் எழுதி பவுல், தேவ ஊழியக்காரராக நாங்கள் மெசஞ்சர்ஸ், அந்த செய்தியை கொண்டு வருகிற நாங்கள் எப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். கர்த்தர்ந்த செய்தி மூலமாகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி முக்கியமான செய்தி, நம்ம செய்தி முக்கியம், அர்ஜென்ட்டாக சொல்ல வேண்டிய செய்தி. அது மட்டுமல்ல, மூன்றாவது, சொல்லுகிற நாமும் அழுக்கு கைகளோடு நாம் சர்வ் பண்ணக்கூடாது. நாம் நம்மை சாட்சியோடு காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாயை காத்துக்கொள்ள, நம்முடைய கேரக்டரை காத்துக்கொள்ள வேண்டும். சுவிசேஷ ஊழியம் செய்கிற எல்லாரும் தங்களை உத்தமரன்று விளங்க பண்ண வேண்டும். பவுல் சொன்னது போல இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.